Good morning to all. நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா. ஸோ இவருடைய காலம், இவருடைய பிறப்பு அப்படின்னா 1895 திண்டிவனம் அருகே ஓமந்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறார். ஸோ 1970 இறக்கிறார் என்பது இவருடைய காலம். இவருடைய காலத்தில் முக்கியமாக இவர் முதலமைச்சராக இருந்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த காலம் அப்படின்னா 1947 முதல் 49 வரை இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இவர்தான். சுதந்திர இந்தியாவின் முதல் முதலமைச்சரும் இவர்தான். ஸோ இவருடைய காலத்தில் இரண்டு சட்டங்களாக மாற்றப்பட்டது. அவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆலய நுழைவு சட்டம். இந்த ஆலய நுழைவு சட்டத்தின்படி அனைத்து வித மக்களும், ஸோ தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு ஆலயத்தில் அனைத்து பகுதியையும் அணுக முடியும் அப்படிங்கிறதான் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம். ஸோ அதை போன்று எல்லா விதமான சலுகைகளும் எல்லா விதமான மக்களுக்கும் இந்த சட்டத்தில் வழங்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய ஒரு தீண்டாமை ஒழிப்புக்கு வந்து வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீண்டாமை என்பது இந்த சட்டத்தின் மூலம் சற்று ஓரளவுக்கு வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மற்றொரு சட்டம் இவருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது வந்து தேவதாசிகள் சட்டம். தேவதாசிகள் சட்டம் என்பது, இது 1860களிலிருந்தே இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதில் 1920 மேலே முத்துலட்சுமி ரெட்டி மிகவும் வன்மையாக எதிர்த்தார். இதற்கு எதிராக ஒரு மசோதாவும் கொண்டு வந்தார். அதில் முத்துலட்சுமி ரெட்டிக்கு வந்து மிக பெரிய அளவுக்கு உதவி செய்தவர் பெரியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மசோதா 1947 தான் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க வந்து கோவிலுக்கு அர்ப்பணிக்கப்படும் பெண்கள் தேவதாசிகள், தென் அரண்மனைக்கு அர்ப்பணிக்கப்படும் பெண்கள் ராஜதாசிகள் அப்படின்னு ரெண்டு விதமான தாசிகள் இருந்தாங்க. ஸோ இவர்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டார்கள். கோவிலிலும் சரி, ராஜா அரண்மனையிலும் சரி, நடனம் ஆடுவார்கள் என்பது இவர்களுடைய முக்கியமான தொழில். ஆனால் தவறாகவும் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதற்காக இதை நீக்க வேண்டும், இது பெண்களுக்கு எதிரான கொடுமை அப்படின்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி மிகப்பெரிய அளவுக்கு வந்து வாதிட்டார்கள். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியல, அவர்களுடைய வாதம் வந்து கடைசி வரை ஜெயிக்கவில்லை. இவருடைய காலத்தில் தான் அது வெற்றி அடைந்தது. ஸோ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 1920களில் ஆங்கிலேய அரசு 18 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களை வந்து பொட்டு கட்டக்கூடாது. பொட்டு கட்டுதல் என்பது கிராமங்களில் கோவில்களில் இருந்த ஒரு பழக்கம். அதாவது பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கோவிலுக்கு வந்து தானமாக கொடுத்துருவாங்க. இந்த முறையை தான் வந்து பொட்டு கட்டுதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டு கட்டுதல் தவறு என்று ஆங்கிலேய அரசாங்கமே சட்டம் கொண்டு வந்திருந்தது. ஆனால் அதற்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வயது நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு எந்த ஒரு பெண்களுக்குமே சரியான வயதுக்கான சான்றிதழ் இல்லாததால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த பெண்கள் வந்து வயதை மறைத்து பொட்டு கட்டுதல் நிகழ்ச்சி நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆங்கிலேய அரசு சட்டம் போட்டும், ஆனால் அந்த சட்டத்துக்கு வந்து நிரந்தரமாக இந்த தொழிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இவருடைய காலம்தான். அதே போன்று 1948 ஜூன் 20 இந்தி கட்டாய மொழி அப்படிங்கிறத தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார் இந்த ஓமந்தூரார். ஸோ அதற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரியார் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களான சி.என். அண்ணாதுரை போன்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பின் காரணமாக அண்ணாதுரை இவரை கடுமையாக விமர்சித்து, இந்தி மொழியை கடுமையாக விமர்சித்து அவருடைய நாளிதழ்களில் பிரசுரம் செய்தார். அதற்காக அவருக்கு 3000 ரூபாய் அபராதம் இவர் விதித்தார். ஓகேவா? ஸோ அந்த அபராதத்தையும் அவர் வந்து மக்களிடமிருந்தே வசூல் செய்து திரும்பவும் வந்து கட்டினார் என்பதெல்லாம் வரலாற்று செய்திகள். ஸோ அதில் அறிஞர் அண்ணாதுரை வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருந்தார். ஸோ அவரை வந்து சமாளிக்கிறது தான் இவருக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இதன் காரணமாக இது இவருக்கான மைனஸ். தென் இவருக்கான ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் இந்த இரண்டு சட்டங்கள். ஸோ பின்பு எப்போதுமே காங்கிரஸ் என்றாலே இன்றைக்கு மட்டும் கோஷ்டி அல்ல, அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை கோஷ்டி தான். அப்போதைக்கும் ராஜாஜி கோஷ்டி,
பிரகாசம் கோஷ்டி, தென் காமராஜர் கோஷ்டி அப்படின்னு சொல்லி தனித்தனி கோஷ்டிகள் இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து காமராஜர் கோஷ்டி வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, அதனால இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ வந்து காமராஜர் கோஷ்டி வந்து யார் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா குமாரசுவாமி ராஜா பக்கம் திரும்பிட்டாங்க. பின்பு அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. காமராஜருக்கு வந்து எப்போதுமே வந்து பெரியார் வந்து ஒரு சப்போர்ட்டாகவே இருப்பார். ஏன் அப்படின்னா வந்து பெரியாருடைய கொள்கைகளை வந்து நிறைய வந்து ஏற்றுக்கொண்டவர் காமராஜர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பெரியார் என்னென்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் வந்து தமிழகத்தில் ஓரளவுக்கு வந்து அமல் செய்தவர், நேருட்ட பேசி சமரசம் செய்து அமல் செய்தவர். ஆனால் ராஜாஜி அவ்வாறு அல்ல. ஸோ பெரியார் என்ன சொல்கிறாரோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பட் கொள்கை ரீதியாக வேறுபடுவார்கள். தென் குலக்கல்வி திட்டம், ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ராஜாஜி கொண்டு வந்தார், அதனால் அவர் வெளியே போயிட்டார் அப்படிங்கிறத தெரியும். ஸோ இந்த ஓமந்தூரார் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு சட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதான் இவரை பற்றி இருக்கக்கூடிய. அதே போன்று இவருடைய அமைச்சரவை வந்து நல்ல தீவிரமாக செயல்பட்டார்கள். அதை விட இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக அரசு பயன்பாட்டுக்காக ஏரோப்ளைன் வாங்கியவர் வந்து இவர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகேவா, 1948 வாங்கியிருப்பார். ஓகேவா, தென் ஸோ இதான் இவரை பற்றியான செய்திகள். இன்னும் இவரை பற்றி நிறைய சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் தேவைப்படாது. ஆனால் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டர் யாருன்னு கேட்டால் அவர் சிஎன் அண்ணாதுரை தான். அடுத்து பெரியாரும் இவரை வந்து அதிக அளவுக்கு வந்து எதிர்த்தார்கள். ஓகேவா, ஸோ காங்கிரஸ் என்றாலே அது வந்து பிராமணர் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதில் இவரும் வந்து அப்போதைக்கு இருந்த கம்யூனிட்டியில் ஓரளவுக்கு வந்து ஹையர் கம்யூனிட்டி அப்படினால வந்து இவரும் வெறுக்கப்பட்டார் என்றே சொல்லலாம். சரியா, ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.